Hi viewers, welcome to LI to Enlighten English channel. I hope you are all stay safe and healthy. So I am very much happy. I feel very much happy. I feel very glad. Why? Because of your strong and ardent, both are same, no? Ardent support of our channel. It is not my channel, our channel. So this is about a prose for class 11. Before that, I request those who are not to subscribe my channel, those who are not subscribed yet, and also put on the notification bell to get my videos notification. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலைட் இன்வைட்டட் இங்கிலீஷ் சேனல்ல 11வது வகுப்பு கிளாஸ் 11 அதனுடைய 4th prose. தேர்ட் வரைக்கும் நடத்திட்டோம். தேர்டில் யூனிட் எடுத்து ஆஃப் குவார்டர்லி போர்ஷன்ஸ் முடிஞ்சுது. சரி, அடுத்ததையும் பார்த்துருவோம். எப்படியும் இந்த வருஷம் இப்படி லெசன் தெரியல, இப்படி குறைக்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து என்றைக்குமே யூஸ் ஆகும், அடுத்தடுத்த அகாடமிக் இயர் யூஸ் ஆகுங்கிறனால இதை இப்போ நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம 4th ப்ரோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட் கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டச் இது பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம வந்து வெறும் 11th 12th போல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கோம். கிராமர் பார்க்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்குறோம், வெரைட்டி ஜானர் பண்ணிங்களா. சீக்கிரமே நிறைய ஜென்ரல் வீடியோஸ் கொஞ்சம் போட்டுட்ருந்தோம், இப்போ அதையும் நடுவில் இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணலாம். ஜென்ரல் வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க, இதனால் நம்ம வந்து எஜுகேஷன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிலாம் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. போடக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை, நிச்சயமாக போடுவோம். அதுக்கான வேலைகள் அடுத்த பணிகளை இறங்கிட்டுருக்கோம். புரியுங்களா, நிச்சயமாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மாணவர் சமுதாயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டைட் கார்னர்ஸ், ஈவி லுக்கா செய்யக்கூடிய ஒரு டைட் கார்னர். டைட்னா என்ன? ரொம்ப டைட்டாக இருக்குது சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறது தான் டைட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் 24 hours ஆண்டவன் கொடுத்துருக்கேன், யாருமே பிஸின்னு இல்லை. அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணால் யாருமே பிஸின்னு கிடையாது. இங்கே டைட் கார்னர்ஸ் அப்படின்னா கார்னர்னா மூளை, டைரெக்டாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃப்ரேஸ், இது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் சொல்கிற அந்த மாதிரி. இது இடியம் சொல்லக்கூடிய இடியம். டைட் கார்னர்ஸ்னால் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், மீனிங் அதுதான். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு சிக்கலான சூழ்நிலை. மென்டலி டைட் கார்னர்ஸ் இருக்கும், ஃபிசிக்கலி டைட் கார்னர் இருக்கும். ஃபிசிக்கலி டைட் கார்னர் என்ன? நான் பாட்டுக்கு ஒரு அருவி குற்றாலம் மாதிரி ஒரு அருவிக்கு போய் குளிக்க போகிறேன், நான் அப்படியே மேலே ஏறி ஏறி போகிறேன், ஒரு முறை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரதும் தெரில, அந்த சைடு போனால் நமக்குன்னு உதிகிறா போதுமே. என்னது ஃபிசிக்கலி டைட் கார்னர் சொல்ல, மென்டலி டைட் கார்னர் ரெண்டுமே சொல்ல. மன ரீதியாக பயம் இருக்கும், ஃபிசிக்கலி என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அது ஒரு பண பிரச்சனை, ஒரு இடத்துக்கு போயிட்டோம், இப்போ கவுண்டர் போன பணம்லாம் செலவாயிடுச்சு. அப்போ ஃபினான்ஷியலி டைட் கார், அது ஒரு மென்டலி டைட் கார். தீ பிடிச்சிட்டோம், சாரி ஒரு தீ பிடிச்ச பில்டிங்கில் மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிச்சு வரணும், அது ஒரு ஃபிசிக்கலி டைட் கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைட் கார்னர் சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத ஈவி லூகாஸ் வந்து சொல்கிறார். இதுதான் அவருடைய ஃபோட்டோகிராஃப், ஈவி எட்வர்ட் வெரால் லூகாஸ். இதில் அவங்க பர்த் டேட் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, 11th June இல்லை 12th June தெரில. பட் 11th or 12th June 1868, 26 June 1938 இறந்துருக்கார். ஸோ இங்கே கூட ஒரு 38 வருஷம், அங்கே ஒரு 38 வருஷம், 70 வருஷம் இருந்திருக்கார். வாஸ் அன் இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட். அவர் சொல்ல போனால் யார்? ஹியூமரிஸ்ட், நகைச்சுவையாளர். எஸ்ஐஸ்ட், கட்டுரையாளர். பிளேரைட், நாடக எழுதுவர். ட்ரமட்டிஸ்ட் சொல்லலாம், பிளேரைட் ரெண்டு ஒன்று தான். பயோகிராஃபர், வாழ்க்கை வரலாற்று எழுதுவர். பப்ளிஷர், பதிப்பகம் சொல்கிறோம் அதான் பப்ளிஷர். போயட், கவிஞர், நாவலிஸ்ட், நாவல் எழுதுவர், ஷார்ட் ஸ்டோரிட்டர், சிறுதி எழுதுவர் அண்ட் எடிட்டர். எல்லாமே ஒரு மல்டி ஃபேசட்டர் பர்சனாலிட்டினா ஈவி லூகாஸ் தான். பார்ன் டு எ குவாக்கர் ஃபேமிலி இன் எல்டம் ஆன் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் லண்டன், லூகாஸ் பிகேன் டு ஒர்க் அட் ஏஜ் ஆஃப் 16. இவர் குவாக்கர் ஃபேமிலிங்கிற ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர், எல்டாம்ங்கிற இடத்துல, லண்டனுடைய ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி சொல்கிறது அந்த மாதிரி.
லூகாஸ் பிகேன் ஒர்க் அட் ஏஜ் ஆஃப் 16. தன்னுடைய 16 வயசுலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சார். அப்ரண்டிஸ் டு எ புக் செல்லர். அவருடைய ட்ரைனிங் முத முதல்ல படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புஸ்தக விற்பனையாளராக தான் போகிறார். அவர்தான் அவருடைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அவர் அவரை பற்றின விஷயங்கள்லாம் அப்புறம் பார்க்கலாம், போகிறோம். அவரை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹால், இதுதான் சில இடத்துல என்னென்னா நம்மளுடைய நெரேட்டர் இவி லூகாஸ் வந்து இது மாதிரி ஒரு 7 மீட்டர் இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தேவையில்லாமல் சில விஷயங்கள் ஈடுபட்டு மாட்டிக்கிறாரு. அதுதான் அவர் என்ன டைட் கார்னர்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இது ரொம்ப நம்ம டீட்டெயிலாக போய் ரகசியத்தை உடைக்காமல் நம்ம சம்மரிக்கு வருவோம். இந்த நெரேட்டர், நெரேட்டர்னால் இந்த கதையை சொல்லுவார். இந்த கதைன்னு சொல்லாமல் அனுபவம் சொல்லாமான்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்லணும். இது ஒரு உண்மை சம்பவமாக கூட இருக்கலாம், புரியுங்களா? சரி. ஸோ இந்த நெரேட்டர் என்டர்டு கிறிஸ்டீஸ். கிறிஸ்டீஸ் அப்படிங்கிறது ஏலம் விடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆஸ் இஸ் ஃப்ரெண்ட் பெர்சுவேட்டட் ஹிம் டு விசிட் த சேல் ரூம். இவர் இங்கே சும்மா சாதாரணமாக தானாக போகலை, அவருடைய ஃப்ரெண்டு வந்து தூண்டுறாரு, வாங்க போகலாம், மோட்டிவேட் பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ணுறாரு. சும்மா வாய் போய் பார்த்துட்டு வரலாம், ஏலம்னா என்னென்னு பார்க்கணும் தெரியும் இல்லையா அப்படிங்கிறத அந்த சேல் ரூமுக்கு உள்ளே போகிறாங்க. இந்த நெரேட்டர் கெப்ட் பிட்டிங் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அங்கே ஏலம் விடும்போது இவருக்கு ஒரு ஆசை. இது என்னுடைய அனுபவம் சொல்லலாம். நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ட்ரெயினில் எங்கள் அப்பா அம்மாவோட ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன். இந்த ட்ரெயினில் ஏலம் விடுவாங்க, புரியுங்களா? அது மாதிரி வருவான், ஏதாவது ஒரு பெட்ஷீட் இதெல்லாம் வச்சுட்டு 1 ரூபா ஆரம்பிச்சு 2 ரூபா 10 ரூபா ஆரம்பிச்சு ஓடா கேட்பாங்க. நான் சும்மா தெரியாதனமாக கேட்டுவிட்டேன். அப்போல்லாம் ஒரு 8 ரூபாய்க்கு என்ன கேட்டேன், சரியாக நாமக்கில் 8 ரூபா கேட்டுவிட்டேன். நான் பாட்டு சும்மா கேட்டுவேன், எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை. அவன் எப்பா நினச்சார், சரி இவன் சொன்னதுக்கப்புறம் அடுத்த யாராவது எப்போ 9 ரூபாய்க்கு கேட்பான், 10 ரூபாய்க்கு கேட்பான் அப்படின்ட்டு விட்டுட்டார். ஆனால் என்னாச்சு, யாருமே கேட்கல, மாட்டிக்கிட்டேன். சரி உங்கள் பையன் தான் சார் கேட்டாங்க, உங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட சண்டைக்கு வந்துட்டார். சும்மா சின்ன பையன் விட்டுருங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டார். வாங்கிறதுக்கு அது விருப்பம் இல்லை, ஏன்னா அது குவாலிட்டியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் விரும்பும் அன்றைக்கி, அது எனக்கு ஒரு பாடம். ஆனால் அது பின்னாடி நான் சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, ஒரு 6 வயசு 8 வயசு தான் இருக்கும், அது நல்லா ஆகும் இருக்குது. ஆனால் பின்னாடி படிக்கும்போது எனக்கு அது நான் அந்த விஷயம் தான் நான் போகுது, இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விளையாட்டாக வேடிக்கையாக கேட்டுவிட்டார். எவ்ரி டைம் சம்மோன் எல்ஸ் மீடிய ஹையர் பீட் அண்ட் நேட்டர் வாஸ்காட். நல்ல வேலை, முதல் தடவை ரெண்டு தடவை ரெண்டு முதல் தடவை என்னாச்சுன்னா, இவர் கேட்டவுடனே அடுத்த தடவை அவருக்கு 100 தடவை அதை விட அதிகமாக கூட்டுதலாக கேட்டதுனால இவர் மாற்றலை. ஆனால் ஆஃப்டர் சம் டைம் என் பிக்சர் வாஸ் புட்டப் அண்ட் பிட் ஃபார் 4000 இந்தியாஸ் வாஸ் ரைஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம், நல்ல அருமையான ஒரு ஓவியம், அதை எடுத்தாங்க. எடுத்தவுடனே 4000 கினியாக்கு வேறு வந்துருச்சு, அதிக அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு. உடனே ஆதார் என்ன பண்ண நெரைட்டர் அவன் சடன் இம்பல்ஸ் ஆடட் 54 கினியாஸ். சரி ஒரு 50 சொல்லி இப்போ 4050, ஒரு தடவை ரெண்டு தடவை 3 தடவை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. டு த அமௌண்ட் ஆஃபர்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேட் மேட் ஹையஸ்ட் பிட். இந்த 4050க்கு அப்புறம் யாருமே என்ன பண்ணல, 4100க்கு யாருமே வரல, போச்சு, மாட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா. இந்த பிக்சர் வாஸ் டிக்ளேர்டு சோல்ட் அவுட் டு த நெரேட்டர். ஒன்றே என்ன பண்ணுற, ஒரு தடவை ரெண்டு தடவை 3 தடவை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி இவர் இந்த இவர் தான் இவருக்கு தான் இந்த விற்பனை அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த நெரேட்டர் ஹெட் ஒன்லி 63 பவுன்ஸ் சுற்றியும் கையில், அவர்கிட்ட என்ன இல்லை, கையில் ரொம்ப கம்மி தான், பேங்க்கில் இதெல்லாம் சேர்த்து போனால் 63 பவுண்டுக்கு மேலே அவர்கிட்ட இல்லை. ஐ டிட் நாட் ஹவு டு மேனேஜ் தி சிச்சுவேஷன். 4050 பவுண்டுக்கு எங்கே போவோம், அவருக்கு புரியலை இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க போகிறேன் தெரியல அவருக்கு. இதுதான் இட் மென்டலி டைட் கார்னர். ஹிஸ் ஃப்ரெண்டு ஹேட் லெஃப்ட் த பிளேஸ் ரோரிங் வித் லாஃப்டர் த நேட் இஸ் ப்ரெடிக்கமெண்ட். இவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணணும், இவர் தான் கூட்டு வந்தார். இவர் நான் உயிர் காப்பாந்தோட ஆபத்தில் நான் உதவி நண்பன் சொல்லவில்லை. இவர் சேவை என்ன விட்டார், சிரிச்சுக்கிட்டே என் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டார். த நேட்டர் தாட் ஆஃப் ஆல் ஹிஸ் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஹூம் ஹீ குட் பாரோ. தன்னுடைய சொந்தக்காரலாம் நினச்சிக்கிறார், அவனை பார்க்கலாமா, இவனை பார்க்கலாம், பெரியப்பாவை கூப்பிடலாமா, சித்தப்பாவை கூப்பிடலாமா, மாமாவை கூப்பிடலாமா, மச்சானை கூப்பிடலாமா, யார்கிட்ட பணம் இருக்கும், யார்கிட்ட கடன் வாங்கலாம், ஒவ்வொன்றும் நினைக்கிறார். ஈவன் தாட் ஆஃப் பாரிங் ஃப்ரம் மணி லெண்டர்ஸ் அண்ட் கன்சிடர் த பாசிபிலிட்டி ஆஃப் கன்ஃபியூசிங் த ட்ரூத் டு த ஸ்டாஃப் அட் கிறிஸ்டீஸ். சரி, கடன்காரங்கள்ட்ட போய் பணத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த பிக்சரை வாங்குறத விட ஏன் சாட்சிக்காரங்காரர் சண்டைக்காரங்காரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கிறிஸ்டி இங்கே இருக்க இந்த ஏலம் விடுறாரு இல்லையா, அந்த ஸ்டாஃப்கிட்டயே காலை விழுந்த ஐயா நான் சும்மா விளையாட்டு கேட்டுவிட்டேன், நான் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை, நான் பணம் அது வாங்குற அளவுக்குன்ட்ட வசதி இல்லைன்னு சொல்லிவிடுவோமா அப்படின்னு கூட நினச்சார். ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜாயின்ட் ஹிம் டன் பட் லெஃப்ட் இமீடியட்லி அனேபிள் டு கண்ட்ரோல் இஸ் ஆஃப்டர். கொஞ்சம் தூரம் வெளியில் போனால் திரும்பி என் ஃப்ரெண்டு வராரு, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, அவருடைய சிரிப்பை அடக்க முடியல, திரும்பியும் மாயமாக மறைஞ்சிடுறாரு. எ சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக் பிஃபோர் த நரேட்டர். அப்போ தான் அவருக்கு ஒரு என்ன வந்திருக்கு, அதிர்ஷ்டம். தென் வென் ஹி ஹர்ட் தட் த ஜென்ட் ஹூ ஹட் மேட் த பிட் ஆஃப் 4000 கினியாஸ் வுட் ஆஃபர் ஹிம் த அடிஷனல் 50 கினியாஸ் அண்ட் பை த பிக்சர். ஒருத்தர் வராரு, அவர் தான் 4000
அவர் ஒரு மெசேஞ்சர், ஒரு தூதுவர். யார்கிட்டேருந்து வர்றாருன்னா, ஒரு 4000 கினியாஸுக்கு இது எது உயர்த்தினவர்கிட்ட அவர் தான். ஆனால் அவர் வந்து அந்த பணத்தை வாங்க நினச்சார், ஏன்னா 4000த்தோட போர் நினச்சார். இவர் தேவையில்லாமல் 50 ஏற்றி விட்டாரா, அதனால் அடுத்தது 350 வேணுமான்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, சரி பேசாமல் இவருடைய போய் கேட்போம்னு நான் 50 கினியா தரேன், அந்த பணத்தை எனக்கு படத்தை எங்கிட்ட கொடுத்துறீங்களான்னு கேட்குறாரு. இந்த லெட்டர் வாஸ் குவைட் ஹாப்பி அட் ஆஃபர், பட் டிமாண்ட் 100 கினியாஸ் இன்ஸ்டாவிட்டி. ஆனாலும் அவருக்கு பாருங்க ஆசை விடலை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே சமயம் சொல்கிறார், 50 கினியை பற்றி 100 கினியை எனக்கு தனியாக தந்தால் நான் உங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. நோ தெர் வாஸ் நோ நீட் ஆஃப் யூ டு மேக் எனி பேமெண்ட். அதனால் அவருக்கு வந்து இப்போ கடன் வாங்கணும், பணத்தை கொடுக்கணுங்க அவசியமெல்லாம் போயிடுச்சு. இந்த பிக்சர் வாஸ் கிவன் விட் த ஓ அதர் பீட்டர் அந்த வாஸ் சேவ்டு ஃப்ரம் ஹுமிலேஷன் தான், ஆபத்துலேருந்து தப்பிச்சுட்டு அந்த 100 பீட்டர் 7 கேட்டவரே வாங்கிக்கிட்டார் இல்லையா, அதுதான். இதை வந்து நீங்கள் கொட்டேஷன் எழுதலாம், லைஃப் ஹேஸ் எ வே ஆஃப் கிக்கிங் அஸ் வென் வி ஆர் டவுன் அண்ட் ஜஸ்ட் வென் வி திங்க் வி கான்ஃபல் இன் இயர் வி கெட் கிக் கிடையாது தான். அதாவது வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது என்ன பண்ணுவோம், ரொம்ப வடகல பாதாளத்துக்கு போயிடுவோம், அதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கும்போது திரும்பி நம்மளை ஒன்று என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து இது தள்ளி விடுவாங்க, சில பேர் மீட்பாங்க, இவரை மீட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறோம். பேராகிராஃப் ஃபார் கிஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க, டாபிக் எழுதணும், ஆதர் எழுதணும், ஜானர் நரேஷன்ஸ் எல்லாம், தீம் ஓவர் கம்மிங் மென்டல் ரைட் ஆனர் பை ஷியர் லக். த நரேட்டர் என்டர்டு கிறிஸ்டீஸ் ஆஸ் இஸ் ஃப்ரெண்டு பர்சுவேட்டும் சீ த செயல் ரூம், த நேட்டர் கீப் ஜஸ்ட் ஃபார் பிட்டிங் ஃபார் ஃபன், ஏற்கனவே உள்ளே தான் வருது. ஸோ எவ்ரி டைம் சம்மோன் எல்ஸ் மீடிய ஹேர்பிட் அண்ட் நெர்வஸ் காட் ஆஃப்டர் சம்டே பிக்சர் வாஸ் புட்டப் அட் பிட் ஃபார் 4000 இயர்ஸ் வாஸ் ரைஸ்டு. இந்த நேட்டர் நான் என் சடன் இம்பல்ஸ் ஆட் அட் 54 கினியாஸ் டு அமௌண்ட் ஆஃபர்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி ஹட் மேட் த ஹையஸ்ட் பிட். த பிக்சர் டிக்ளர்டு வாஸ் டிக்ளர் சோல்ட் அவுட் டு த நரேட்டர், த நேட்டர் ஹேட் ஒன்லி 63 பவுன்ஸ் வித் ஹியூம் அண்ட் டி நாட் நோ ஹவு டு மேனேஜ் த சுச்சுவேஷன், ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹேட் லெஃப்ட் த பிளேஸ் ரோரிங் வித் லாஃப்டர் அட் அ நேரேட்டர்ஸ் ப்ரிடிக்கமெண்ட். இந்த நேட்டர் தாட் ஆஃப் ஆல் இஸ் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஹூம் ஹி கூட எவ்வளோ நினைக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது தான் திரும்பி வருது, அதை நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் புரியுங்களா. ஹி ஈவன் தாட் ஆஃப் பாரோயிங் ஃப்ரம் மணி லெண்டர்ஸ் அண்ட் கன்சிடர் த பாசிபிலிட்டி ஆஃப் கன்வர்சிங் த ட்ரூத் டு த ஸ்டாஃப் அட் கிறிஸ்டீஸ், ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜாயின் ஹிம் பட் தென் லெஃப்ட் இமீடியட்லி அன்ஏபிள் டு கண்ட்ரோல் இஸ் லாஃப்டர், அவரால் முடியல. எ சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லவ் விஃபில் த நேட்டர் வென் ஹி ஹர்ட் தட் த ஜென்ட் ஹூ ஹட் மேட் த பிட் ஃபார் 4000 கினியாஸ் வுட் ஆஃபர் ஹிம் த அடிஷ்னல் 50 கினியாஸ் அண்ட் பை த பிக்சர். த நேட்டர் வாஸ் குவைட் ஹேவி அட் ஆஃபர் பட் டிமாண்ட், அப்பையும் கூட பாருங்கள் ஒரு சமயோசித புத்தி வருகிறது, அவர் பிரச்சனையிலும் தப்பிச்சிட்டோம், ஆனால் கூட அவர் பணத்தை ஆசை பாருங்கள் ஒரு 50 இது எக்ஸ்ட்ரா கிட்டு பார்ப்போம், சும்மா தூண்டில் போட்டு பார்ப்போம், மீன் வந்தால் சிக்கினா சிக்கட்டும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சார். அதனால் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவார், பிரியா நான் ஒரு புத்திசாலத்தனமாக 100 பவுண்டு சம்பாதிச்சிருப்பாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், நான் தானே உனக்கு கூப்பிட்டு வந்தீங்க, என்னால் தானே உனக்கு இந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இது முடிப்பாங்க. ஸோ லேட் ப்ளூமர்ஸ் ஆன அப்போ பேராஃபையும் பார்த்துக்கோங்க, த நரேட்டர் நரேட்டட் ஆஃப் இஸ் மென்டல் ரைட் கார்னர் அண்ட் ரெஸ்கியூங் ஃப்ரம் இட் பை சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக். அதுதான் அவர் எப்படி மன ரீதியாக ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சாருங்கிறத காமிக்கிறோம். த ஆத்தர் வாஸ் பர்சுவேட்டட் பை இஸ் ஃப்ரெண்ட் டு கோ டு கிறிஸ்டீஸ், த ஆக்ஸிடன்ட் ஹவுஸ் ஏழை இடத்துக்கு போகிறாரு, அது கிறிஸ்டிங்கிற இடத்துல நடக்குது, அவருடைய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போகிறாரு. தேவர் செல்லிங் பார்பிசான் பிக்சர்ஸ் ஆன் ஆக்ஷன், அங்கே வந்து பார்பிசானுடைய ஓவியங்கள் எல்லாம் ஏலத்தை விட்டுட்டுருக்காங்க. த ஆதர் ஸ்டார்டட் பிட்டிங் ஃபார் ஃபன், ரொம்ப விளையாட்டாக வேடிக்கையாக இவரும் ஏலத்துக்கு ஆரம்பிக்கிறாரு. கெட் நோ ட்ரபிள் இனிஷியலி சின்ஸ் தெர் வாஸ் சம் ஹையர் பிடர், ஆரம்பத்தில் அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவரை விட அதிகமாக கேட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் ஏ பிக்சர் வாஸ் புட்டப், கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சரை கொண்டு வந்தாங்க. ஏ ஃபேமஸ் டீலர் ஸ்டார்டட் வித் ஹையர் அமௌண்ட் ஆஃப் 4000 கினியாஸ், அதை எடுத்தோடனே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு டீலர் 4000 கினியாக கேட்டுவிட்டாரு. உடனே ஒரு நேரேட்டர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, 50 more கினியாஸ் 150 இதை கேட்குறாரு. த பிக்சர் வாஸ் டிக்ளர்டு சோல் டு ஹிம் பிகாஸ் தர் ஒன்று ஒருத்தர் பிடிச்ச சனா என்னாச்சு, 4050 மேலே அவர் யாரும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால் இவர் தான் வாங்கின மாதிரி அறிவிச்சிட்டாங்க. த நேட்டர் வாஸ் காட்டானா இவரை பிடிச்சிட்டாங்க. சடன்லி என் ஏஜென்ட் ஆஃப் த ரிச் பிடர் ஆஃபர்டு 50 கினியாஸ், த நேட்டர் ஆஸ் ஃபார் 4 more 50 கினியாஸ். உடனே அவர் ஏஜென்ட் வந்து இவர் 50 கினியாக தர விட்டு கொடுத்துருங்கிறாரு. இவர் 50 பத்தாவது 100 கேட்டுட்டு டஸ் ஹி வாஸ் சேவ்டு ஃப்ரம் ஹியூலேஷன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சிக்கல்லேருந்து காப்பாற்றினதை அருமையாக விவரிச்சிருக்காரு. இதான் டைட் கார்னர்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, டைட் கார்னர்ஸில் இருக்காதீங்க புரியுங்களா. இந்த மாதிரி விஷயத்தெலாம் மாட்டிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். என்ன உங்களுடைய சந்தேகனாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, இன்னும் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்னுடைய சேவை தொடரும், நல்லா சேஃபாக இருங்க.
ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, படிங்க, எக்ஸாம் எப்போ நாள் வரும், படித்து படித்து எழுதி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.